வணக்கம். ஜப்பானில் ஒகினாவா அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. இங்கே தான் 106 வயசு பெரியவர் ஒருத்தர் 30 வயசு முன்னாள் குத்துச்சண்டை சாம்பியனை வீழ்த்தினார். இங்கே தான் 105 வயசு பெரியவர் கொடூரமான ஒரு விஷ நாகத்தை கொன்னார். 100 வயசை தாண்டியவங்க இந்த ஊரில் நிறைய பேர் வாழ்கிறாங்க. இங்கே வாழ்கிற மக்களை மரணமில்லாத மனிதர்கள் அப்படின்னு பெருமையாக அழைப்பாங்க. அவங்க நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் இருக்கிற ரகசியம்தான் என்ன? வாங்க பார்க்கலாம். நேஷனல் ஜியாகிரபிக் சேனலை சேர்ந்தவர்கள் இந்த ஒகினாவா பகுதியை ஆராய்ச்சி செய்ய விரும்பினாங்க. உலகத்தின் மற்ற பகுதியை விட இங்கே ஏன் மக்களோட ஆயுள் காலம் அதிகமாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க விரும்பினாங்க. அவங்க கண்டுபிடிச்ச விலை மதிப்பில்லாத உண்மைகள் இதுதான். ஒன்று, அவங்க எப்பயுமே வயிறு ரொம்பற வரைக்கும் சாப்பிட மாட்டாங்களாம். 80% வயிறு நிரம்பின உடனேயே சாப்பிட்றத நிறுத்திடுவாங்க. 2, குழந்தைகள் எல்லாருமே ஒரு குழுவாக ஒருங்கிணைக்கப்பட்டு அவங்க எல்லாருமே ஒன்றா வளருவாங்க, ஒன்றா கல்வி கற்றுப்பாங்க. இன்னொரு விஷயம் நம்ம எல்லாரையுமே அதிக அளவில் வியப்படை செய்யும். என்ன அது? உலகம் முழுக்க வேலை பார்க்குற மக்களுக்கு ரிட்டையர்மெண்ட் இருக்குது, அதாவது பணி ஓய்வு. சில நாடுகளில் 58 வயசு, சிலதில் 60, சிலதில் 66. அந்த வயசில் அவங்களுக்கு பணி ஓய்வு வழங்கப்படும், ஓய்வு ஊதியமும் தருவாங்க. ஆனால் ஒகினாவான்ற ஊரில் பணி ஓய்வே கிடையாது. பணி ஓய்வுன்ற வார்த்தையே அவங்க மொழியிலேயே கிடையாதான். அதுக்கு பதில் இக்கிகை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதோட அர்த்தம், நீங்கள் இன்றைக்கி படுக்கையிலிருந்து எழுந்துக்கிறதுக்கு என்ன காரணம்? 102 வயசு கராத்தே மாஸ்டரோட இக்கிகை என்ன அப்படின்னு பார்த்தா, அவரோட மார்ஷியல் ஆர்ட் கலையை அடுத்த தலைமுறைக்கு சொல்லித்தர்றது தானாம். அதே மாதிரி 100 வயசு மதிக்கத்தக்க மீன் வியாபாரியோட இக்கிகை என்னன்னு பார்த்தா, அவரோட குடும்பத்துக்கு உணவளிக்கிறது தான். ஒகினாவாவில் வாழ்கிற கிட்டத்தட்ட 40,000 பேரோட வாழ்க்கை முறையை பற்றி இவங்க ஆராய்ச்சி செஞ்சாங்க. அவங்க செய்கிற உடற்பயிற்சி, அவங்களோட மது பழக்கம், புகை பழக்கம், அவங்களோட வேலை, மன அழுத்தம், அவங்களுக்கு இருக்கிற நோய்கள் உள்ளிட்ட பலவற்றை அவங்க ஆராய்ச்சி செஞ்சாங்க. இதில் 95% பேர் தங்களோட இக்கிகை என்ன அப்படின்னு சொன்னாங்க. அதாவது, இன்றைக்கி நான் காலையில் படுக்கையிலேருந்து எழுந்துக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத 95% பேர் சொன்னாங்க. அவங்க எல்லாருமே நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பணி ஓய்வு தான் மக்களை பலவீனப்படுத்துது, கனவுகளை சிதைக்குது அப்படின்றது அவங்களோட ஆராய்ச்சியில் தெல்ல தெளிவாக தெரிஞ்சுது. பணி ஓய்வு இல்லாத இந்த மக்கள் 100 வயசு தாண்டியும் ஆரோக்கியமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உங்களோட இக்கிகை தான் என்ன? நீங்கள் காலையில் எழுந்துக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யுங்க. இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.